என் பாகத்திற்குரிய அனைத்து உள்ளவங்களுக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். துணிவு படத்துடைய ரிலீஸ் டேட்டை ஏன் ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்கில் ஜாயின் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம அலசி அணைஞ்சப்ப ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பல தகவல்கள் வந்து தெரிய வந்திருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு தகவலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ரசிகர்கள் நேரத்துலையும் ஷேர் பண்ணுங்கள். நம்பர் ஃபஸ்ட்டு, ரிலீஸ் டேட் வந்து பொங்கல் அப்படிங்கிறதுல பல குழு கான்ஃபிடண்டாக இருக்கிறதா தெரியுது. பட் ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்றுகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து இருக்குது. இதன் அடிப்படையில் இன்னொரு நண்பர் ஒருத்தர் சொன்னது என்னன்னாக்கா, ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி ஜனவரி 26ஆம் தேதி வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாமா, இல்லைன்னா வேறு ஒரு தேதியில் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து வச்சுருக்கிறாங்க. அந்த ரெக்வஸ்ட்டை நம்ம துணிவு படக்குழு வந்து ஏற்றுக்கிட்டதாக வந்து தெரியல. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் ஃபெஸ்டிவல் ரிலீஸில் வந்து ரொம்ப கான்ஃபிடண்டாக உறுதியாக வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேச்சுவார்த்தையும் தள்ளி போயிட்டே இருக்குது. இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து உறுதியாயிடுச்சு, அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தகவல் எல்லாமே வந்து ட்விட்டரில் பரவிருக்கும். பட் இன்னும் அதிகாரப்பூர்வமாக சைன் பண்ணலை அப்படிங்கிறது தான் அது உண்மையான ஒரு விஷயம். ஏன் சைன் பண்ணலை அப்படின்னா இந்த ரிலீஸ் தேதி பற்றின ஒரு சின்ன விஷயங்கள் வந்து போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் கேள்விப்பட முடியுது. அதனால தான் அதே டைமில் இந்த ஒரு ரீசனால தான் ரிலீஸ் தேதியில் வந்து ஒரு சின்ன பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கனால தான் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக்கில் வந்து ரிலீஸ் தேதியை மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறாங்க படக்குழு. மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ கண்டிப்பான முறையில் இந்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது படக்குழுவுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ரொம்ப போனிக்கு விடுவர்கள் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கிறாரு. இந்த ஏன் வந்து தள்ளிப்பட வைக்கிறாங்க, தள்ளிப்படணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் வாரிசு படத்தையுமே வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வெளியிட திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அரசல் புரசல் வந்து தெரிய வந்திருக்குது. இது அதிகாரப்பூர்வமான தகவலாக என்னென்னு நான் இன்னும் ரிசர்ச் பண்ணல, பட் அந்த மாதிரியான ஒரு தகவல் வந்து தெரிய வந்திருக்கு. சேம் டைமில் ரெண்டு படத்தையும் ஒரு நிறுவனம் வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து விரும்ப மாட்டாங்க கண்டிப்பாக நம்மளில். அதனாலேயே தள்ளி தள்ளி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த டீமும் ஒத்துக்கணும் இல்லையா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குதுன்ட்டு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்போ ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னா என்னுடைய ஐடியாஸ் என்னென்னா, என்னுடைய ஆசை என்னென்னா படம் வந்து பொங்கலுக்கு கிளாஷ் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா கிளாஷ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு பரபரப்பாகவும் ஒரு விறுவிறுப்பாகவும் ஒரு ஜெனியூனான போட்டியாகவும் இருந்துச்சுன்னா அது ரொம்ப சூப்பராகும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் ஒரு செம்மையான வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் முத்தோழர் ARM முத்து. ஏகே 61 படத்தோட டைட்டில் ஆனது வல்லமை அப்படின்னு சொல்றாங்களே, இது வந்து நிறைய பேர் உறுதிப்படுத்துறாங்களே, இது உண்மையான்னு கேக்குறாங்க. ஃபைனலிஸ்ட் பண்ண ஒரு டைட்டில் அப்படிங்கிறது வல்லமையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. May 1st ஃபர்ஸ்ட் லுக் வராது, ஓகேங்களா? வி சினிமன்ல இருக்கக்கூடிய ஒரு மாசான பேர்கள் எல்லாத்தையும் வந்து அடிக்கி வரிசையா விடுறது வார வாரம் ஒவ்வொரு டைட்டில். இப்போ வி சினிமன்ல இல்லாத ஒரு டைட்டில் AK-61 வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜூன் மாசம் எண்ட்ல நம்ம AK-61 படத்தினுடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு வந்து யாரும் வெயிட் பண்ணாங்க. ஏன்னா செப்டம்பர்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டைட்டில் வந்து ஒரு போஸ்டரோட சேர்ந்து ரிலீஸ் பண்ணாலும் துணிச்சல், அதாவது துணிவு அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். அதுதான் வந்து AK-61 படத்தினுடைய டைட்டிலாக இருக்க போது. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிலிருந்து 6:30 வந்து ஷார்ப்பா வந்து வந்துடும்.